வெல்கம் டு சம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கண்டிப்பாக என்னென்னா டார்க் டூ இட் அண்ட் டை. இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்து முடியாது, ஆடு அது மட்டும் பார்த்து முடியுங்க. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் இது நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட முடிவில். அதில் என்னென்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், வூட், ஜிஃபை அதை எப்படி கிராக் பண்ணுவது அப்படின்னு நான் டெக்னிக் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் எனக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, இப்போ வர வீடியோலேருந்து எல்லா வீடியோத்துக்கும் ஒரு 1000+ வியூஸ் அண்ட் தென் 300 சப்ஸ்கிரைபர்ஸ், மேக்ஸிமம் 200 to 300 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக காட்டுவேன். ஒரு வீடியோ 200 சப்ஸ்கிரைபர்ஸ் போக எத்தனை வீடியோக்கோ அத்தனை கண்டங்கு, ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு வந்து பக்கா ஒஜோ கண்டுங்க, மிஸ்ஸே ஆகுது. மற்றவங்க வந்து பி டிவி தோப் டிவி சொல்லிட்டு காட்டுவாங்க, நான் வந்து பக்கா ஒஜோ ஆனால் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸும் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? என்னோடய சின்ன ரெக்வஸ்ட், இதை மட்டும் பண்ணிங்கன்னா உங்களை நான் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி கேமை கரெக்ட் பண்ணுவது எப்படி அந்த டெக்னிக் கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரீயாக, ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கி கொடுத்தா போதும். நான் சாம்பிளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு கழிச்சு சாம்பிளுக்கு ஒரு கேம் மட்டும் கிராக் பண்ணி கொடுக்குறேன். அதை என்னோடய கேம் பிளே நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் நாள் போய் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சேனல் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி கொடுங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதான் சின்ன ரெக்வஸ்ட். தேங்க்யூ. இந்த படம் வந்து மலையாள திரதிசான நிராதி அப்படின்னு ஒரு படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன். இதில் வந்து மோகன்லால் வந்து ஒரு வேலை விஷயமாக வெளியே போவார். அவர் ஃப்ரெண்டு கூட போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் ஃப்ரெண்டு இறந்துடுறாரு. இப்போ என்னென்னா அந்த வண்டி மலை உச்சியில் இருக்குது, அங்கேருந்து எப்படி அவர் சர்வே ஆனால் தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்தம் வந்தேன். இது ஒரு சர்வே வித் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வரும். இந்த படம் வந்து ஒரு நல்ல வாட்சபிள் மூவி, தரமாக நீங்கள் பார்க்கலாம். நான் எனக்கு மஸ்ட் வாட்சாம் சொல்கிறது தெரில, ஆனால் பார்க்கலாம் தான், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சர்வே உத்தரவுஸ் நிறைய இருக்குது. ஹெலன் அம்பிருக்கினி ஆள், அதுக்கப்புறம் காட்டில் ஒரு 8 படம் நிறுத்தினாங்க, அந்த படம் பேரே தெரில. அந்த மாதிரி நிறைய படம் இருக்குது. இதில் இதுவும் ஒன்று, இது நல்ல படம், நீங்கள் நிறையா ஃபேமிலியோடு பார்க்கலாம். இதுக்கு நான் கொடுக்கிட்டு ஏ பாசிட்டிவ் சொல்ல போனால் 7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ முடிஞ்சது லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, குட் பை.